பாய்ப்பணிக்கு சென்ற இடம் வந்து முன்னீர்பள்ளம் பஞ்சாயத்து கிரீன் சிட்டிங்கிற ஒரு இடம். வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகர்ப்பகுதி. இங்கே ஒரு அன்பர் வந்து ஈசான மலையில் மட்டும் ரெண்டு போர்வல் போட்டுக்காரு. அதாவது அவருடைய நம்பிக்கை ஈசான மலை, அதில் மட்டும் ஒரு போர் வந்து 375 அடியும் இன்னொரு போர் வந்து ஒரு 170 அடியும் ஈசான மலையில் தான் போர்வல் போட்டிருக்காரு. தண்ணி இல்லை ரெண்டுலேயுமே, ஆனாலும் வீடு கட்டிட்டாரு. இப்போ சுற்றி உள்ள வீடுகளில் ஓரளவுக்கு தண்ணி இருக்கு, நம்ம வீட்டில் தண்ணி இல்லை அப்படின்னு விஞ்ஞான முறைப்படி ஆய்வுக்கு அழைத்திருக்கார். அதை நான் கடன் தான் பார்க்க முடிஞ்சது, அதுவும் வீட்டுக்கு வெளியே. ஏன்னா வீடு கட்டி முடிச்சார், காம்பவுண்ட் உயரமாக போட்டார், உள்ள வச்சு ஜியோபிசிக்ஸ் முறையில் ஆய்வு பண்ணி செய்ய இடம் இல்லை. வெளியே அந்த ஏரியாவை பொறுத்தவரை பாறை அமைப்பு வந்து மேற்கே கிழக்க, அதனால வெளியே வந்து தெருவில் வந்து அந்த பாறை கொடிக்கு ஆப்போசிட்டாக பார்த்தது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்த இடம் வந்து 0.645, ரெண்டாவது இடம் அதுக்கு தெற்க ஒரு இடம் வச்சு பார்த்தோம் 0.485. நல்ல டிஃபரன்ஸு. ஓரளவுக்கு தண்ணி வர வாய்ப்பு உள்ள இடம், ஏன்னா வீட்டு தேவைக்கு ஓடிடும். அடுத்து அவர் ஈசான மலையில் போர்வெல் போட்டுக்காருல, அதில் வச்சு மூணாவது இடம் பார்த்தோம் 0.86. அதாவது இருக்கிறதுலே மிக மோசமான இடத்துல, பாறை கடினத்தன்மை அதிகமாக உள்ள இடத்துல ஈசான மலைங்கிற ஒரே காரணத்துக்காக அதில் போர்வல் போட்டுக்காரு. அதை விட்டு தெற்க அதுவும் ஈசான மலை தான் போட்டிக்குள்ள, அதை ஒரு போர்வல் போட்டுக்காரு, அதுலேயும் தண்ணி கிடையாது. இன்னொரு இடம் கொஞ்சம் தெற்க ஒதுக்கி, அதாவது கிழக்க தென்கிழக்கில் ஒரு இடம் வச்சு பார்த்தோம், அதில் வந்து 0.53 வருது. ஸோ இந்த 0.48, 0.53ங்கிறது ஓரளவுக்கு கசிவு, 30 அடிக்குள்ள ஒரு கசிவு வரும், அது வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடும். இப்போ இந்த ஏரியாவே பொதுவாக 30-35 அடிக்கெல்லாம் ஃபுல்லாகவே பாறை தான், 20-30 அடி சிதைவு இருந்தாலே போதும் வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடும். நீங்கள் 4 இடத்துல பெஸ்ட் இடமான 0.485 போடணும். 15 அடிக்கு கீழே எக்காரணத்தை கொண்டு அவுட்டர் இப்போ இறக்கக்கூடாது, ஏன்னா இந்த ஏரியாவில் கோடை காலத்திலேயும் நீர்மட்டம் 10 அடி. அதனால் மேற்கு உள்ள இடத்துல போர்வல் போட்டுக்க வேண்டியது. 15 அடி மட்டும் போர்வல் போடணும், அதிகபட்சம் 200 அடி அல்லது 300 அடி கூட போடலாம். ஸ்டோரேஜுக்காக தான் கம்ப்ரஸர் வச்சுக்கலாம். 15 அடி மட்டும் அவுட்டர் இப்போ இறக்கணும், அந்த மேலே உள்ள கசிவில் வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடும். அடிச்சு முடிச்ச உடனே ஆட்டாதீங்க, அசைக்க வேண்டாம். இது முன்னீர்பள்ளம் பஞ்சாயத்தா? என்ன நகர்? கிரீன் சிட்டி. இப்போ 4 கம்பி அடிச்சாச்சு, அதில் கடைசியாக உள்ள 2 ராடும் கரண்ட் ராடு, இது எர்த் ராடு. அந்த பசங்க பக்கம் நிற்காம கொஞ்சம் லைட்டாக ஷாக் அடிக்கும். கரண்ட் வரும்னு சொல்லுங்க. இந்த 0.6450ங்கிறது இந்த கிளமேல் பாறை அமைப்பினுடைய கடினத்தன்மை. பாறை வந்து எங்க கடுமையா இருக்கோ, கடினத்தன்மைனா புரியுது இல்லையா, டென்சிட்டி, அந்த நம்ம ரோடு மெட்டல் அல்லது பில்டிங் ஸ்டோனு அப்படி அதெல்லாம் வந்து டென்சிட்டி கூடனா இருக்கு. டென்சிட்டி கூட கூட அதை விட்டு விலகி போயிடும் நம்ம தண்ணி, இந்த கிரவுண்ட் வாட்டர். இப்போ நம்ம பல இடத்துல வச்சு பார்க்க போகிறோம், எங்கே டென்சிட்டி குறைவாக இருக்கோ அந்த இடத்த நம்ம போர் போட போகிறோம். சரி, எல்லாத்தையும் எடுத்துடலாம், அங்கே பார்ப்போம். என்ன தெரியுது சொல்லுங்க? அது 0.645, இது 0.485. பல்லு 0.645-க்கும் 0.485-க்கும் நல்ல வித்தியாசம். இது பாறையினுடைய கடினத்தன்மை ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெசிஸ்டன்ஸ். அங்கே ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கு அந்த இடம், இங்கே குறைய இருக்கு. அப்போ ரெண்டில் எதில் தண்ணி அதிகமாக இருக்கும்? இந்த இடம்
இதுக்கு நேர கல்லு வைங்க. ஆமா, எங்க வீட்டுல இங்க எங்கேயாவது போர் இருந்தா தட்டி விட்டாம யாரும் கல்யாண மண்டபம் அங்க தானே கட்டிட்டு இருக்காங்க. கல்யாண மண்டபம் அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி வந்துச்சு? அதுல நல்லா இருக்குன்னு சொல்ற இடம் ஃபுல்லா நான் பார்த்து கொடுத்துருப்பேன். அங்கே ஒரு 20 பேருக்கு மேல பார்த்து கொடுத்துருக்கேன். கல்யாண மண்டபத்தில் 2 பாயிண்ட் கொடுத்த ஞாபகம் இருக்கு. ரெண்டுமே நல்ல தண்ணி. அதாவது நம்ம இடத்துலயே இருக்குதுல மோசமான இடத்துல போர் போட்டிருக்கீங்க. ஈசான மூலையில போர் போட்டிருக்கீங்க, 3 இடம் பாத்திருக்கோம். இது 0.866, மொத பார்த்தது 0.64, அதை விட இது மோசம். கண்கூட தெரிஞ்சிட்டீங்களா? நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பாத்திருந்தீங்கன்னா இருக்குதுல பெஸ்ட் இடம் போட்டிருப்பீங்க, நிம்மதியா இருந்திருப்பீங்க. சரி, ஓகே, அது கடந்து போச்சு. இப்ப மூணு இடத்துல நீங்க போர்வெல் போட்ட இடம் தான் மிக மிக மோசம். ஈசான மூலங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் போட்டிருக்கீங்க, ஆனா அதுதான் இந்த 3 இடத்துல மிக மோசம். இன்னும் முடிஞ்சா நம்ம இன்னும் 2 இடம் எடுக்க பார்ப்போம்னா பாக்கிறதுக்கு தான் இடம் இல்லை. அங்க வேலி போடாம இருந்ததுதான் சூப்பரா இருக்கும். கேமரா இன்னொரு கம்பி அதுக்கு மேல இறக்க மாட்டுக்கோ. ஹேண்டில் எடுங்க. உங்களுக்கு இது செகண்ட் பெஸ்ட். அந்த சைடு இதுக்கு நேரம் தான் 0.48 வந்துச்சு, அதுக்கு நேரம் தான் 0.64 வந்துச்சு. இது வந்து இருக்கிற மோசம் ஈசான மூல இடம். இது அடுத்த செகண்ட் சாய்ஸ் இந்த இடம். அந்த சின்ன ஜன்னல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரம் நான் கரெக்டாக அடையாளம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏரியா பொறுத்தவரை இங்கே கிழக்க வர வர பாறை மோசமாகுது, மேக்கப் போக போக நல்லா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள போங்க, நான் அந்த இடம் எதுன்னு சொல்றேன், கரெக்டாக அடையாளம் வைங்க. அதாவது இந்த ஏரியாவில் மேற்கிருந்தான் கிழக்க நோக்கி பாறை கூடிய சரம், ஆனாலும் கிழக்க வர வர பாறை கடினத்தன்மை கூடுது. அதே மாதிரி இங்க நம்ம வீட்டை பொறுத்தவரை தெற்க கொஞ்சம் நல்லா இருக்கு.